நில ஆவணங்களை இணைப்பது மற்றும் நில எல்லைகளை நிர்ணயிக்கும் தீர்வுகள் ஆகியவற்றுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காலக்கெடு நிர்ணயித்து செயல்படுமாறு மாநில அரசுகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய பட்ஜெட் 2022 குறித்து உரையாற்றிய அவர் நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குவது மற்றும் நில அளவைகளை தொழில்நுட்பத்துடன் இணைப்பது ஆகியவை தற்போதைய அத்தியாவசிய தேவை என்று அவர் கூறினார். சுவாமித்யா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் இது தொடர்பான தனித்துவ நில அடையாளத்திற்கான PIN எனும் நில ஆவணங்கள் பதிவும் இந்த நடைமுறையை எளிமையாக்கும் என்றார். கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் இணைப்பு என்பது விரும்பத்தகுந்த எதிர்பார்ப்பு மட்டுமல்ல இன்றைய காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் கூறினார். பிராட்பேண்ட் இணைப்பு கிராமங்களுக்கு கூடுதல் வசதிகளை அளிப்பதோடு மட்டுமின்றி கிராமப்பகுதிகளில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க உதவும் என்றும் தெரிவித்தார். கிராமப்பகுதிகளில் பிராட்பேண்ட் இணைப்புடன் சேவைத்துறை விரிவடையும் போது நாட்டின் திறன் மேலும் பெருகும் என்றார். ஒளி இழை கேபிள் இணைப்புகளில் பிரச்சனை ஏதும் இருந்தால் அவற்றை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். புதிதாக இணைப்பு பெற்ற கிராமங்களில் ஒளி இழை கேபிள் கட்டமைப்பு பயன்பாடு குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். स्वामित्व योजना से इसमें बहुत मदद मिल रही है। अभी तक इसके तहत 40 लाख से अधिक प्रॉपर्टी कार्ड्स जारी किए जा चुके हैं। लैंड रिकॉर्ड्स के रजिस्ट्रेशन के लिए एक नेशनल सिस्टम और एक यूनिक लैंड आइडेंटिफिकेशन पिन एक बहुत बड़ी सुविधा होगी। रेवेन्यू डिपार्टमेंट पर सामान्य ग्रामीण की निर्भरता कम से कम हो, हमें यह सुनिश्चित करना है। लैंड रिकॉर्ड्स के डिजिटाइजेशन और डिमार्केशन से जुड़े समाधानों को आधुनिक टेक्नोलॉजी से जोड़ना आज की जरूरत है। நிதித்துறை உள்ளடக்கத்தின் மூலம் பொருளாதார முடிவுகள் மேற்கொள்வதில் மகளிர் பங்கு உயர்ந்துள்ளது என்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் பெண்கள்தான் முக்கிய தூண் என்றும் பிரதமர் கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். ஜல்ஜீவன் இயக்கம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இதன் கீழ் சுமார் 4 கோடி குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். हमारी मातृशक्ति है, हमारी महिला शक्ति है। फाइनेंशियल इंक्लूजन ने परिवारों में महिलाओं की आर्थिक फैसलों में अधिक भागीदारी सुनिश्चित की है। सेल्फ हेल्प ग्रुप के माध्यम से महिलाओं की इस भागीदारी को और ज्यादा विस्तार दिए जाने की जरूरत है। हम ग्रामीण क्षेत्रों में ज्यादा से ज्यादा स्टार्टअप्स को कैसे लेकर आए, इसके लिए भी आपको अपने प्रयास बढ़ाने होंगे। साथियों, इस बजट में घोषित सभी कार्यक्रमों को हम समय सीमा के भीतर कैसे पूरा कर सकते हैं? இன்றைய நிகழ்ச்சியின் மைய கருத்து பொதுமக்கள் எவரையும் பின்தங்கி விடாமல் பார்த்துக் கொள்வது என்பதாகும் என ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தொழில்துறை தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து மத்திய பட்ஜெட்டின் தாக்கம் குறித்தும் விவாதிப்பார்கள்.